வணக்கம் அபிராமி அந்தாதினுடைய இருபதாவது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க மேற்கொண்டிருக்கின்றோம் அம்பிகை எங்கெல்லாம் இருக்கிறாள் என்கிற கேள்வியை இந்த பாடல் அபிராமி பட்டர் எழுப்புகிறார் ஒருவருக்கென்று பல இடங்கள் சொந்தமாக இருக்கிற போது நீங்கள் வந்து என்னை நாளைக்கு பாருங்கள் என்று ஒரு பெரிய தொழிலதிபர் சொல்லுகிறார் எங்கே போய் பார்ப்பது உங்கள் ஆலையிலா கல்வி சாலையிலா நீங்கள் அமைத்திருக்கிற சோலையிலா அல்லது புதிதாக தொடங்கி இருக்கிற வேலையிலா என்று கேள்வி கேள்விகளும் அல்லவா அதுபோல எங்கே போய் அம்பிகையை பார்ப்பது நீ இருக்கிற இடம் எது என்று கேட்கிறார் உரைகின்ற நின் கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ சிவபெருமானுடைய திருமேனியினுடைய இடது பக்கமோ எது கோயில் உரைகின்ற திரு கோயில் எது அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ நீ வேதங்களினுடைய தொடக்கத்தில் இருக்கிறாயா முடிவில் இருக்கிறாயா அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ அமுத வாரிகளை அமுத கிரணங்களை பொழியக்கூடிய நிலவில் இருக்கிறாயா கஞ்சமோ தாமரை மதில் இருக்கிறாயா என் நெஞ்சகமோ என்று கேட்க மறைகின்ற வாரிதியோ மறைந்திருக்கக்கூடிய கடல் என்று கருதப்படக்கூடிய பார்க்கடலில் இருக்கிறாயா எது உன்னுடைய கோயில் என்று கேட்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவியரங்கத்திலே ஒரு கவிஞர் கவிதை பாடினார் நாம் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் முருகனுக்கு ஆறு படை வீடுகள் என்று சொல்லப்படுகின்றன அந்த கவிஞர் வேடிக்கையாக பாடினார் ஆறுபடை வீடுகளாம் அழகன் முருகனுக்கு ஆறு வீடுகள் அவனுக்கு அமைந்திருந்தாலும் வீட்டு வரி கட்டாத வேலன் முருகன்பால் பாட்டு வரி கட்ட புறப்பட்டு வந்தவர் நாம் என்று வேடிக்கையாக சொன்னார் நாம் ஒரு வீட்டுக்கே சரியாக வீட்டு வரி கட்டுகிறோமா என்று பார்க்கிறோம் அவனுக்கு ஆறுபடை வீடுகள் ஆனால் வீட்டு வரி கட்டுகிறானா என்று ஒரு உரிமையோடு பேசக்கூடிய பக்தியின் வெளிப்பாடு அந்த பாடல் அதுபோல உரைகின்றனின் நின் திருக்கோயில் எது என்ற கேள்வியை எழுப்பிக் கொள்ளுகிறார் பட்டர் சிவபெருமானுடைய மேனினுடைய இடது பாகத்தில் அம்பிகை இடம்பெற்றிருக்கிறாள் வவ்விய பாகம் என்றதனை அதனை அபிராமி அந்த அபிராமி பட்டர் அழகாக குறிக்கிறார் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ எல்லாவற்றை விட அழகு அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ நான்மறை என்பது எழுதா எழுதாக்கிழமை அதை எழுதி வாசித்த காலங்களை விட குருமுகமாக காதல் கேட்டு 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 அது தலைமுறைகளை தாண்டி போனதுதான் தான் அதனுடைய வரலாறு அதனால்தான் அறைகின்ற நான்மறை அறைகின்றது என்றால் சொல்லப்படுவது என்று பொருள் அசைத்தல் அரைதல் இசைத்தல் இயம்புதல் உரைத்தல் உளறுதல் கதைத்தல் கூறுதல் என்று ஏறக்குறைய நாற்பது வகையான சொற்களால் சொல்லுகிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் அதனால் அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ நாம் ஏற்கனவே துணையும் தொழுந்தெய்வமும் பாடலில் பார்த்துருக்கிறோம் நான்மறையினுடைய அடி என்பது பிரணவம் முடி என்பது உபனிஷதம் நீ எதில் இருக்கிறாய் என்று கேட்கிறார் அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ இது ஒரு நூல் மரபு நிலாவில் அமுதம் நிறைந்திருக்கின்றது என்பது தொன்மையான நூல்களில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி குளிர்ந்த கிரணங்களை நிலவு வீசுவது அமுதம் போல் இருக்கிறது என்று அதனை பாடாத கவிஞர்களே கிடையாது நீங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் வரை கூட அதை பற்றி ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறார் நீளவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ வான சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ என்கிறார் ஒரு பகுத்தறிவு கவிஞர் கூட அமுதம் வெளிப்படுகிற இடம் நிலவு என்று அதனுடைய அழகியல் சார்ந்து பாடுவதை நாம் இங்கே ஒப்பு நோக்கலாம் அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ என்று கேட்கிறார் கூடவே கஞ்சமோ தாமரை மலர் நாம் ஏற்கனவே இது பற்றி வெண் தாமரையில் கலைமகள் இருக்கிறாள் செந்தாமரையில் திருமகள் இருக்கிறாள் ஆயிரம் இதழ் கொண்ட சகஸ்ரஹாரம் என்கிற சக்கர தாமரையில் பராசக்தி இருக்கிறாள் என்கிற விளக்கத்தை எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் எனவே நீ தாமரையில் இருக்கிறாயா எல்லாவற்றை விட ஓரிடம் அவருக்கு உறுதியாக தெரிகிறது என்ற நெஞ்சகமோ ஏனென்றால் நாம் நான்மறைகளை உணர்ந்ததில்லை நாம் சிவபெருமானுடைய திருமணியை பார்த்ததில்லை நாம் நிலாவை கூட பார்த்ததில்லை தாமரையில் அவளை தரிசித்ததில்லை ஆனால் ஓரிடம் நமக்கு உறுதியாக தெரியும் நம்முடைய நெஞ்சகத்தில் அம்பிகை இருக்கிறாள் அதனால்தான் அதை கடைசியாக வைத்து அதற்கு பின்னால் பார்க்கடல் மறைகின்ற வாரதியை பற்றி சொன்னார் சுதா சிந்து என்று சொல்லப்படக்கூடிய மறைவான ஒரு பெருங்கடல் தெய்வத்தினுடைய உறைவிடம் என்று புராணங்கள் பேசுகின்றன மறைகின்ற வாரதியோ என்று கேட்டுவிட்டு அபிராமியை வெளிப்பதற்கு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் பூரணாசல மங்களையே பூரணம் என்றால் முழுமை அசலம் என்றால் அசையாமல் இருப்பது பூரணாசல மங்கலை என்றால் தெய்வீகத்தன்மை மங்களத்தன்மை நிறைந்திருக்கக்கூடிய என்று முழுமை நிறைந்த மங்களப்பெண்ணே என்ற பொருளில் பூரணாசல மங்களையே என்கிற சொற்றொடரை மிக அருமையாக அபிராமிப்பட்டிருந்த இடத்திலே அமைத்து காட்டுகிறார் எனவே பராசக்தி எங்கெல்லாம் இடம் கொண்டிருக்கிறாள் என்கிற ஒரு பட்டியலை ஒரு பாட்டுப் அபிராமி பற்ற தயாரித்து அதில் தன்னுடைய இதயத்திலேயும் அவள் இருக்கிறாள் என்கிற உண்மையை ஊருணரும் விதமாக உலகுணரும் விதமாக தன்மேல் சந்தேகப்பட்டிருக்கிற சரபோஜி அறிந்து கொள்ளும் விதமாக பாடியிருக்கிற ஒரு அருமையான பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது